பொதுத் தேர்வில் மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வை எழுதாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை கூட்டத்தில் பங்கேற்க செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பொதுத் தேர்வை மாணவர்கள் தவிர்த்து வரக்கூடிய நிலையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஆணை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் கீதன் இணைகிறார், அவரோடு பேசலாம். கீதன், இப்போ மேலாண்மை குழு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே, விவரங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50,000 அதிகமான மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாணவர்கள் பங்கேற்காத ஒரு நிலை உள்ளது. இந்த நிலையில் தான் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து வருகின்ற 24ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆகிய இரு தேதிகளில் சிறப்பு பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களை நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. அதன்படி வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத பதிவு செய்துள்ள மாணவர்களை பெற்றோருடன் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஏப்ரல் 10ஆம் தேதி கூட்டத்தில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பங்கேற்க செய்தல் வேண்டும். குறிப்பாக நீண்ட நாட்கள் பள்ளிக்கு வராத மாணவர்கள், அதே போல பொதுத் தேர்வு எழுத பதிவு செய்து வராமல் நின்ற மாணவர்களை பெற்றோருடன் அழைத்து வர செய்து அவர்களை சிறப்பு தேர்வு எழுத வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவாக இருக்கின்றது. பெற்றோர்களை மாணவர்களுடன் வரவழைத்து அவர்கள் மூலமாக பொதுத் தேர்வுக்கான முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மாணவர்களை தேர்வெழுத வைக்க வேண்டும் என்பதே இந்த சிறப்பு பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் முக்கிய முடிவாக இருக்கின்றது. நன்றி கீதன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. இனி தொடர்ந்து நம்ம ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம். நாமக்கல்